ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஃப்ட்வேர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை ஸ்க்ரீன்ஷூட் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன்ஷூட் எடுக்கணும்னா, நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீனுன்ற கீ கொடுத்துருப்பாங்க. அது ஷார்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா PRTSC இல்லைனா PRTSEN, இந்த ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு இந்த கீ இருக்கும். ஸோ நீங்கள் அதை கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி முடித்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோலை வந்து ஹோல்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்ட பிரிண்ட் ஸ்க்ரீன் என்ற கீழே நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி முடித்த உடனே நமக்கு அந்த செகண்டே நம்ம கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷூட் எடுத்துரும். ஸோ ஸ்க்ரீன்ஷூட் எடுத்தது நம்மளுக்கு காட்டாது. நாம் வந்து வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இல்லைன்னா எம்எஸ் பெயிண்டில் நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட் ஆர் கிளிக் பண்ணிவிட்டு எம்எஸ் பெயிண்ட் என்ற கமெண்ட்டை அடிக்கிறேன். ஸோ நான் கிளிக் பண்ண உடனேயே எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரீன்ஷூட் எடுத்ததை நாங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷூட் எடுத்ததை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இது பேஸ்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம சேவ் ஐக்கானில் கிளிக் பண்ணணும். சேவ் ஐக்கானில் கிளிக் பண்ணி நான் டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துட்றேன். கட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னோடய டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷூட் எடுத்த இமேஜ் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷூட் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.